மீண்டும் தலைப்புச் செய்திகள். காது கேளாதோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி வரலாற்று சாதனை. வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி பாராட்டு. உலக அமைதிக்கும் மனித குலத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 9.50 ரூபாயும் டீசல் விலை 7 ரூபாயும் குறைப்பு. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பெறப்படும் 12 சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் நிலவும் பிரச்சினைகளுக்கு 8 ஆண்டுகளில் நல்ல தீர்வு காணப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஜல் ஜீவன் இயக்க திட்டத்திற்கான நிதியை தமிழக அரசு முழுமையாக பயன்படுத்த வேண்டும். மத்திய அமைச்சர் பிரஹலாத் சிங் பட்டேல் அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் பொருளாதார மேம்பாட்டுக்காக பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு.